கடல் இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, எதுவும் பிளாஸ்டிக்கு அவங்க எதுவும் பயன்படுத்துறதில்லை, எல்லாம் வந்து வாழை இலையில் தான் வச்சு தர்றாங்க. அதே ஒரு சிறப்பான ஒரு விஷயம். சிக்கனான போர்க்கான பீஃப் கறி மத்தி கறி கப்பக்கலை ஃபிலோப்பி வறுத்து அடை மட்டும் இருக்குது. நான்வெஜ்ஜில் போர்க்கு பீஃபு சிக்கன் ஃபிஷ்ஷு எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா வீட்டு முறை சமையலில் நல்லா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து கேரளாவில் ஒரு மண் பானையில் ஒரு நான்வெஜ் சமையல் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் ஒரு ஒன் டே ட்ரிப் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த ஏரியாவில் நிறையா லொக்கேஷன்ஸ் இருக்குது, அதுவும் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். கடையினுடைய லொக்கேஷன் நான் வந்து வீடியோவில் கொடுக்குறேன், சூப்பராக இருக்கும். ஒரு மண்பானை சமையல், உங்களுக்கு நான்வெஜ் ஐட்டம் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வரலாம். நானும் வந்து இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பொள்ளாச்சியிலிருந்து 20 கிலோமீட்டருங்க. மீனாட்சிபுரம் வழியாக பார்த்தீங்கன்னா நெல்லிமேடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் மெயின் ரோடுங்க. மீனாட்சிபுரத்துலேருந்து மெயின் ரோட்லேயே இருக்குது. மீனாட்சிபுரத்துலேருந்து 4 கிலோமீட்டர் தான் இந்த கடை. சூப்பராக இருக்கும் இங்கே சமையல் எல்லாமே. வாங்க நம்ம அந்த நான்வெஜ் ஐட்டம் சாப்பிட்ற கடைக்குள்ளே போயிடலாம். நான் கடைக்குள்ளே வந்திருக்கேன், பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கடை வந்து பார்த்திங்கனாலே ஒரு கிராமிய லுக்கோடு தான் இருக்கும். எல்லா ஐட்டமுமே இருக்குது இங்கே. என்னெல்லாம் ஐட்டம் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபுட் கோர்ட்னுடைய ஓனரை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேரு ஜெய். கடை வந்து பொள்ளாச்சிலேருந்து 15 கிலோமீட்ரு மீனாட்சிபுரம் படி நெல்லிமேடு. நெல்லிமேடு வந்து சார் ஸ்பெஷல் வந்து மீன் உண்டு, ஃப்ரெஷ்ஷாக மீன் டாம்லேருந்து படிக்கிறீங்க. இப்போ மீன் வறுக்கான வறுத்து கொண்டு டாம் மீன் ஃப்ரெஷ் மீன் வறுத்து கொண்டு இருக்கேன். ஆடை முட்டை இருக்குது, ஆடை முட்டை, இந்த இடியப்பம், சிக்கன் ஆனால் சிக்கன், இது என்ன ட்ரை சிக்கன், ஆ ட்ரை சிக்கன், இதே மாதிரி போர்க் ஆனால் போர்க், பின் இது பீஃப், இது பீஃப் ஆனால் பீஃப், பீஃப் கறி, இது சாம்பார், வெஜ்ஜு வெஜ்ஜு வெஜ் வெஜ் ஆ வெஜ்ஜும் கிடைக்குங்க. இது வந்துட்டு மத்திக்கறி, மத்தி கறி, மத்தி மீன் கறி, இது புளிச்சட்னி, புளிச்சட்னி, இது கொள்ளிக்கிழங்கு, கப்பக்கிழங்கு, கப்பக்கிழங்கு, இது ஃபிலோப்பி வறுத்து தானே, வறுத்து, இதெல்லாம் நல்லாயிருந்தாவும் நல்லா நீட்டாயிட்டான வைக்கணும். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மண்பானை சமையல் தானுங்க. எல்லாமே காண்டி கூட மரத்தில் இருக்குங்க. எல்லாமே மண்பானை சமையல்ங்கிறதுனால கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது, எல்லாமே நல்லா வச்சுருக்காங்க. அப்பம் பரோட்டா இருக்கு, அப்பம் பரோட்டா இருக்குது, அப்புறம் அவிச்சி முட்டை இருக்குது. அவிச்சி முட்டை எங்களுக்கு உள்ள பரங்கள் குடிக்க வேண்டி வந்தானு. நல்ல குறை ஐட்டம்ஸ் ஒக்கே வாங்கி வாங்கியிருக்கோம். மீன் படையாயிட்டு மீனத்தை சம்பவம் அடிபடி இருக்கு. கொஞ்சம் பீஃப் வாங்கியிருக்கோம், கொஞ்சம் போர்க்கு வாங்கியிருக்கோம் ராணனுக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கனும் பட் கப்பக்கறி, கப்பக்கறி செமையாக இருக்கு. நம்ம வீட்டில் வச்ச மாதிரி இருக்கணும், வேறு டேஸ்ட்டு. எல்லாமே மண் சட்டியில் வைக்கிறாங்க. கரடி கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து மரத்தில் செஞ்சது, தொட்டியில் அதனால வந்து பிரமாதமும் இருக்குது. அப்போ நாலு காடை முட்டையும் வாங்கி வச்சுருக்கோம். கடையில் இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, எதுவும் பிளாஸ்டிக்கு அவங்க எதுவும் பயன்படுத்துறதில்லை, எல்லாம் வந்து வாழை இலையில் தான் வச்சு தர்றாங்க. அதே ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஃபுட்டெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து இங்கே ஆப்பம், நூல்புட்டு, பரோட்டா, சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. பின்ன நான்வெஜ்ஜில் போர்க்கு பீஃபு சிக்கன் ஃபிஷ்ஷு எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா வீட்டு முறை சமையலில் நல்லாயிருக்கு, டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தென்னை சம்மந்தமாக எல்லாமே இருக்குது, தென்னை பனை சம்மந்தமாக எல்லாம் இருக்குது. Maybe you would get
ஒரு சேஃபான கார் பார்க்கிங் வசதியோட இந்த கடையினுடைய நான்வெஜ் ஐட்டங்களை டேஸ்ட் பார்க்கலாம். இந்த கடையினுடைய லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கிருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் தமிழ் சினிமா மலையாளம் ஹிந்தி படத்தினுடைய ஷூட்டிங் லொக்கேஷன் இருக்குது. மலையாளத்தில் மோகன்லால் நடித்த ஒடியன் படமும் தமிழில் கார்த்தி நடித்த ஜப்பான் படமும் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் திலீப் மோகன்லால் அப்படின்னு நிறையா பேரோட படங்களும் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த லொக்கேஷன் கூட நீங்கள் பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஒரு இடமுங்க. நீங்கள் ஒரு நாள் வந்து இங்கே என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய்.